ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மிருதி கிச்சன் இன்னிக்கு நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சூப்பரான சைட் டிஷ் அது என்னடான்னா பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே எவ்வளோ சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நம்ம ரெசிபிக்குள்ளே போய் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் லெட் ஸ்டார்ட் அவர் நியூ ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூனும் வெண்ணெய் எடுத்துக்கோங்க அது மெல்ட் ஆன உடனே நம்ம அதில் ஒரு கப்பு நறுக்கின வெங்காயம் அதோட கூடவே ஒரு தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணது நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்திடலாம் அப்புறம் நாலஞ்சு இஞ்சி பல் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க பட்டா ஏலக்காய் லவங்கம் அப்புறம் பிரியாணி இலை மசாலா சாமான் இதெல்லாம் இதெல்லாமே உடைய சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் இப்போது இந்த அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெயில் காஷ்மீரி சில்லி போட்ரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது அந்த வெண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாக்கி ஒரு மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த மாதிரி செய்கிறதுனால்தான் ஸோ இந்த டிப் மறுக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த ஜார்ல எடுத்தால் நம்ம ஆல்ரெடி வதக்கின ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மை மாதிரி அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அடிச்சிட்டு வந்தாச்சி இப்போது இந்த அரைச்ச இந்த மை மாதிரி பேஸ்ட் நீ நம்ம அதே கடாயில் சேர்த்திடலாம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா திக்காக இருந்துச்சு அந்த தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அந்த கலர் எல்லாமே ஒன்றா வர மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது நினச்சி தோணிச்சின்னா அதே ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு அந்த லிக்விடாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்காக லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு அதோட கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடிமேடாக கிடைக்கும் அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் தனியா பொடி அப்படின்னா மல்லிகை பவுடர் கொரியாண்ட்ர பவுடர்னு சேர்த்துட்டு இந்த மசாலா கூட எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் போய் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா பாருங்கள் திக்காக வந்துச்சு கிரேவி இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் க்யூப்ஸ்னு ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் எங்கள் வீட்டில் பன்னீர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பன்னீராக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பன்னீருக்கு அந்த கிரேவியெல்லாம் ஒட்டின மாதிரி வந்துடும் இப்போது நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா இப்போது அது திறந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வா சூப்பராக வந்துச்சுல்ல உங்களுக்கு பன்னீர் எல்லாமே அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ நம்ம இல்லை இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஒரு ஹாஃப் ஸ்பூனு கஸ்தூரி மேத்தி சேர்த்தாலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துடும் அதே மாதிரி கொஞ்சம் கலருக்காக ஹாஃப் ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கடிச்சு திருப்பி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோமா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை பால் ஏடை இருக்கும் இல்லையா அது கூட மேலே சேர்த்திடலாம் அதை நீங்கள் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலோட மேலே ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் இது மட்டும் சேர்த்ததுனால தான் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இது எல்லாருமே மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாகவே இந்த ரெசிபி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ் ஆகும் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம் சர்விங் பவுலில் மாற்றினதுக்கப்புறம் மேலாக டெக்கரேஷனுக்காக ஒரு பட்டர் க்யூப் சின்னதாக இருக்கும் அது நீங்கள் வச்சுக்கோங்க அந்த சூடு கை கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த டேஸ்டோட டிஃப்ரெண்ட்டாக வரும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்திடலாம் கூடவே அதோட மல்லி இலை மல்லி இலையோட நம்ம பிரித்து சேர்த்துட்டோம்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்டி டேஸ்ட்டி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் நெக்ஸ்ட் ரெசிபி